السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக்க அன்தல் அலீமுல் ஹக்கீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சிறப்பு மிகுந்த ரமதானுடைய மாதத்துடைய நிகழ்ச்சிகளை நாம் அமர்ந்திருக்கிறோம். தொடராக மார்க்க இந்த அமர்வுகளில் நாம் நாளும் ஒரு நபித்தோழர் என்கிற தலைப்பின் கீழ் நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அடுத்தபடியாக நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நாம் பார்த்தோம். அவர்களுடைய வரலாற்றில் சில முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்தோம். தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாளும் ஒரு நபித்தோழர் என்ற தலைப்பில் சுவனத்தை கொண்டு அதே போன்று சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றால், சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அதாவது நபியுடைய மாமி இருக்காங்களல்லவா சஃபியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி, அந்த மாமியுடைய மகன்தான் யார், இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். ஆ, நபியுடைய மாமி மகன், நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி மகன்தான் இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு வருகிறார்கள். இவருடைய பேரிலே வரும் ஜுபைர் இப்னு அவ்வாமு இப்னு ஹுவைலித், ஹதீஜா பின்த் ஹுவைலித்னு வருது இல்லையா, அந்த அவருடைய மகன்தான், மாமி மகன்தான் இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஜா ரலியல்லாஹுடைய கூட பிறந்த அண்ணன், யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இருக்காங்களே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் மகன்தான் யார், இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அஹி ஜௌஜத்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜத்த பின்த் ஹுவைலித், அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூட பிறந்த அண்ணனுடைய மகன்தான் யார், இந்த, அதாவது மச்சா மகன் என்று சொல்வார்கள், யார், இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக ஒன்று, ரசூலுல்லாவுடைய நேரடி மாமி அவருடைய மகன் ஒரு முறை, இன்னொன்று ரசூலுல்லாவுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூட பிறந்த அண்ணனுடைய மகன், மச்சா மகன் என்று. மூணாவது ஒரு சொந்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி இருக்காங்களா, அக்கா அஸ்மா பின் தபி பக்கர், அவர்களுடைய கணவன் தான் யார், இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனைவி யார், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அப்போ யார், ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, அப்போ யார், சஹல அப்படிங்கிற முறையும் வருது ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், ரசூல்லாவுடைய குடும்ப உறவினரும் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய யார், அபுபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அது மாதிரி யார், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், தலஹா, ஜுபைர் இப்னு அவ்வாம், இத்தனை பேர் நிற்கிறாங்க ரசூல்லாவோட சேர்த்து. எங்கே நம்ம வந்து இங்கே பார்த்துருப்போம், எங்கே நம்ம, அதாவது உஹதுடைய மலையில் நிற்கும்போது, சில தோழர்கள் நிற்கும்போது உஹது மலையை அசைஞ்சது இல்லவா, அதே மாதிரி இது ஹிராவுடைய மலையில் நிற்கிறாங்க. ஹிராவுடைய மலையினுடைய அந்த சஹர், அந்த பாலை, அந்த மலையை பாறையில் நிற்கிறாங்க. அந்த பாறையில் நிற்கிறம்போது அந்த பாறை அப்படியே அசையுது. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாரு, ஹிராவே மலையை அமைதியாக இரு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உன் மேல் ஒரு ரசூல் இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சித்தீக்கார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஷஹீதுகளுடைய பேரை வரிசையாக எடுக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வர்றா, உமர், உஸ்மான், அலி, அதே மாதிரி தலஹா பின் உபைதுல்லா, அதே மாதிரி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு, இத்தனை பேர் அதில் வர்றாங்க. ஆக ஹிராவில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இவர் ஷஹீதாக்கப்படுவார் என்ற சுபச்செய்தியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்ட ஒரு தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவருடைய அந்த முக்கியமான சில பங்குகள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவருடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, வக்கான அஹது ரிஜால் ஷூரா அசித்தா பாத மக்தல் உமர் பின் ஹத்தாப். நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், உமர் ரலியல்லாஹுடைய கொல்லப்பட்டதற்கு பின்பு, அவர்கள் குத்தப்பட்டதற்கு பின்பு அடுத்து யார் ஹலீஃபாவாக நியமிக்கப்படலாம்னு சொல்லி உமர் அல்லாஹ் நியமிக்கிறாங்கல்ல, அந்த ஆறு பேருடைய பட்டியலில்
யார் இருக்கிறா? இவர்கள் இருக்கிறாங்க. ஹலீஃபாவாக வருவதற்கு இவர்களுடைய பெயரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. யாரை மாதிரி? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியே, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹுடைய பெயரும் அந்த ஆறு பேருடைய பட்டியலில் இருக்காக. ஆக ஹலீஃபாவாக வருவதற்கு உள்ள பெயரில் இவர் இருக்கிறார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சிறப்பை சொல்கிறார்கள். ஒவ்வொரு இவர்கள் எப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்க அதை பார்ப்போமே. ஹிஜ்ரத்துக்கு 28 ஆண்டுக்கு முன்பு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத்துக்கு 28 ஆண்டுக்கு முன்பு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அஸ்லம முபக்கிரன் பி தாவத் மின் அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அலா எது அபிபக்கர் தான். அபுபக்கர் அல்லாஹ்வுடைய கரத்தினால தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதாவது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய தாவால பல பேர்கள் நம்ம இஸ்லாத்துக்கு வந்ததாக பார்த்தோம். அப்துல் அவுஃப் ரலியல்லாஹுவை பார்த்தோம். இன்னும் சிலத்தோட சாத் ரலியல்லாஹு அவர்கள்லாம் பார்த்தோமா இல்லையா? அந்த பட்டியலில் தான் இவங்களும் வர்றாங்க. அவங்க தாவா செய்து தலஹா ரலியல்லாஹு வந்திருக்காங்க, தலஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு வந்திருக்காங்க. அதே மாதிரியான பட்டியலில் தான் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுடைய கரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தாவால் இஸ்லாத்துக்கு வந்த நபரில் இவங்களும் ஒருவர். யார்? ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இவங்க எப்படின்னா தன்னுடைய 16வது வயசில் இஸ்லாத்துக்கு வராங்க. சித்தத்தாஷர் 16வது வயதில் இஸ்லாத்துக்கு வராங்க. ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் இவங்க ஒருவாக இருக்கிறாங்க. ஆக ஹிஜ்ரத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிறக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரல, ஹிஜ்ரத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார்கள். தன்னுடைய 16 வயதில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இவர்களை பற்றி ஒரு முக்கியமான இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் 2 ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு ஹிஜ்ரத் வந்து அபிசீனியா ஹபஷாவுக்கு, இன்னொரு ஹிஜ்ரத்து ஹிஜ்ரத்துல் குப்ரா மதீனாவுக்கு. அந்த முதல்ல போன ஹிஜ்ரத்துடைய பட்டியலில் இவங்க இருக்கிறாங்க அபிசீனியாவுக்கு. சும்மா ஹாஜர்கள் மதீனா மா ஜௌஜதி அஸ்மா பின்த் அபிபக்கர், தன்னுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹுவோடு 2வது ஹிஜ்ரா மதீனாவுக்கு போகிறாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தோழர். இவர்களுக்கு 9 மகன்கள், 9 பெண் பிள்ளைகள், 9 ஆண் மகன்கள், 4 மனைவிமார்கள். இந்த 4 மனைவியில் அஸ்மா ரலியல்லாஹுவுக்கு பின்னாடி தான் மற்ற மனைவிலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னாடி தான் மற்ற திரு மனைவி மன திரும்ப முடிக்கிறாங்க. அதில் 9 மகன்களில் ஒரு 4 மகன்கள் வந்து அஸ்மா ரலியல்லாஹு அவங்க மூலமாக கிடச்ச பிள்ளைங்க. அது யாரெல்லாம்? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வரலாற்று முக்கியமான நபி தோழர், அவங்களுடைய மகன் ஒன்று அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு, இன்னொன்று ஒருவா பின் ஜுபைர், 3வது முந்திர், 4வது ஆசிம். இதில் அப்துல்லா பின் ஜுபைர் அல்லா அவர்களும் மிக முக்கியமான சஹாபி. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒருவா பின் ஜுபைர் அவர்களும் நிறைய போரில் கலந்து கொண்ட முக்கியமான நபி தோழர். இந்த 4 பேர் இதில் அப்துல்லா பின் ஜுபைர் அல்லா இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு நிறைய நம்ம வரலாறு தனியாக வேணால் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த அப்துல்லா பின் ஜுபைர் அல்லா அவர்கள் தன் வயிற்றில் இருக்கிற கர்ப்பமாக இருக்கும்போதே எங்கே வர்றாங்க? ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க மதீனாவுக்கு. ஹிஜ்ரத்துக்கு வந்த உடனேயே, மதீனாவில் ஹிஜ்ரத்துக்கு வந்த உடனே முத முதல்ல மதீனாவில் பிறக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தை? இவங்க குழந்தை தான். அதனால தான் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது வரலாற்றிலேயே. நல்ல ஞாபகம் வச்சுக்க, நிறைய சிறப்புகள் நம்ம சொல்கிறோம் வரிசையாக, இந்த பயான்களை தான் நிறைய வரலாற்று நிகழ்வுகள் சொல்கிறோம், அதை நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. வரலாற்றிலேயே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த மதீனாவிலேயே முத முதல்ல பிறந்த குழந்தை யார் தான்? இவர் தான். ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி யார்? அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு, ஜுபைர் அல்லாஹ்வுடைய மகன் தான். அவ்வளும் மௌலூதின் ஃபில் மதீனா லில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்காக பிறக்கக்கூடிய முதல் குழந்தை வரலாற்றில் இவங்க தான் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி. அப்படிங்கிற சிறப்பு அப்துல்லா பின் ஜுபைர் அல்லாஹ் அவர்களுக்கு வருகிறது. இவங்க 4 பேருமே அஸ்மா ரலியல்லாஹு மூலமாக பிறந்தவங்க. அஸ்மா யார்? அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மகள், மூத்த மகள். அவங்களுடைய சகோதரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு. ஆக இப்போ ஏற்பட்ட சிறப்புக்குரிய இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பை அவங்க பெற்றிருக்கிறாங்க. என்ன சிறப்பு பெற்றிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இன்னலி குல்லி நபியின் ஹவாரியா, இன்னலி குல்லி நபியின் ஹவாரியா வ ஹவாரிய ஜுபைர். எல்லா நபிமார்களுக்கென்றும் பிரத்யேகமான சில உதவியாளர்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹவாரி என்றால் உதவியாளர்கள், நண்பர்கள் என்ற பெயர் இருக்குது. தனிப்பட்ட பிரத்யேக உதவியாளர்கள், சீடர்கள் அப்படிங்குவோம்ல. ஈசா அலி இஸ்லாத்துடைய வரலாறு பேசும்போது கூட வக்காலில் ஹவாரியும் நஹனு அன்சாருல்லா அப்படின்னு வசனம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சீடர்கள் உண்டு. அந்த சீடர்களில் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு உதவியாளர், ஒரு பிரத்யேக ஒரு உதவியாளர், நண்பர்கள் உண்டு. அந்த ஹவாரிய என்னுடைய தனிப்பட்ட பிரத்யேகமான உதவியாளர் யார் என்றால், யார்? அஸ் ஜுபைர் இப்னு அவ்வாம். இந்த ஜுபைர் ரலியல்லாஹு தான் என்னுடைய தனிப்பட்ட பிரத்யேகமான உதவியாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு தோழர் இவங்க. இது புகாரியில் 3719 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான ஒரு தோழராக இருந்திருக்கிறார்கள். இவருடைய வரலாற்றில் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா, உஸ்மான் பின் அஃபான் ஹலீஃபா, அந்த நேரத்தில் இமாம் புகாரி தான் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹுடைய காலத்தில் மர்வான் பின் ஹக்கம் ரலியல்லாஹு அந்த ஹதீஸை பதிவு இவங்க சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து
ஹஜ்ஜுக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவங்க காலத்துல ஒரு நோய் ஒன்னு பரவிச்சு. இன்னைக்கு கொரோனா பத்தி பேசுறோம்ல, அன்னைக்கு ஒரு நோய் இருந்துச்சு, அதுக்கு சில்லு மூக்கு நோயின் அர்த்தம். சில்லு மூக்கு நோயினா என்னன்னா மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கும், அது ஒரு நோயாவே எல்லா இடம் பரவிருச்சு, மதீனாலாம் எல்லா இடம் பரவிருச்சு. அப்ப மதீனால இருந்து உஸ்மான் இப்னு அஃபான் கலீஃபா அவங்க அந்த ஆண்டு ஹஜ்ஜு கூட போக முடியாம ஆயிட்டாங்க, ஹஜ்ஜு கூட போக முடியாம அவங்க இருந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா வசியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இறுதி வசியத்தை. ஏன்னா பல பேர்கள் மரணிக்கிறாங்க இந்த சில்லு மூக்கு நோயினால, ரத்தம் வடிகிற நோயினால நம்முடைய மரணம் ஏற்பட்டுன்னு சொல்லி நிறைய வசியத்தை பண்ணுறாங்க, இறுதி உபதேசம் பண்ணுறாங்க. அந்த வசியத்தில் ஆனால் அவங்க மூத்தா போல, அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உயிரை கொடுத்து நீண்ட ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள், நிறைய ஆண்டுகள் ஆட்சி செய்த கலீஃபா தான் யார், உஸ்மான் பின் அஃபான் அவர்கள். இருந்தாலும் வசியத்தை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் குறைஷிகள் ஒருவர் வர்றார், யார்கிட்ட, உஸ்மான் ரலாட்ட, உங்களுக்கு பின்னாடி ஒரு கலீஃபாவை நியமிங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே உஸ்மான் சொல்கிறாங்க, மக்கள் இப்படி கூறிட்டாங்களா, இப்படி பேசிக்கிட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு கலீஃபா நியமிக்கன்னு மக்கள் பேசிக்கிட்டாங்களா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவன் வந்தவர் அந்த குறைஷில் உள்ளவர், ஆமாம், யாரை சொன்னாங்க அப்படி உஸ்மான்லாம் கேட்பாங்க. அவர் மௌனமாக இருந்துறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வர்றாரு, நீங்கள் வேறு வசியத்தெலாம் பண்ணுறீங்க கலீஃபாவே, உங்களுக்கு பின்னாடி ஒரு அமீரை நியமிங்களே கலீஃபாவை, மக்கள் அப்படி சொல்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அவற்றையும், ஆமாம், யாரை சொல்கிறாங்க, அவர் மௌனமாக இருந்துடுறாங்க. இப்போ உஸ்மான்லான்னு சொல்கிறாங்க, மக்கள் வந்து ஜுபைர் பின் அவ்வாம சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை இவங்களே சொல்கிறாங்க, இவங்களே தன்னால் சொல்கிறாங்க, ஜுபைரை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அந்த மனிதர், ஆம் நாம், ஆமாம் ஹலீஃபாவே, அவர் தான் சிறந்தவராக இருப்பார், அவரை சொல்லியிருக்கலாம் மக்கள். உடனே உஸ்மானுல்லா சொல்கிறாங்க, பாருங்கள், என் உயிரை வல்லதி நப்சி மியதி, என்னுடைய உயிரை ஏமன் தன் கையில் வைத்திருக்கிறான், அவன் மீது ஆணையாக, நான் அறிந்தவரை ஜுபைரே மக்களில் மிகவும் சிறந்தவர், அவர்தான் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப முஹிப்பின், நேசத்திற்குரியவராக இருந்திருக்கிறார், அவர் ஹலீஃபாவாக வருவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர் எனக்கு பின்னால் அப்படின்னு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்செய்தி சொல்லப்பட்ட உஸ்மான் பின் அஃபான் மூணாவது ஹலீஃபாவுடைய நாவினால் அடுத்து எனக்கப்புறம் ஹலீஃபா வருவதற்கு உள்ள தகுதி யாருக்கு இருக்கு, இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹுக்கு இருக்குது அப்படின்னு செய்தியை, இது புகாரியில் 3717 ஹதீஸா பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு தோழராக அவர்கள் வருவதற்கு தகுதி வாய்ந்தவராக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய சிறப்பு இருந்திருக்கு. அடுத்து இவர்களுடைய இன்னொரு முக்கியமான விடயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா போர்லையும் கலந்துருக்கிறாங்க, மாஷால்லா, ஒரு போர்லாம் ரெண்டு போர்லாம் இல்லை, எல்லா போர்லையும் கலந்துருக்கிறாங்க. நபிக்கு அப்புறம் அவங்க கலந்துக்கிட்ட போர்லேயும் கூட நிறைய எருமூக்கில் கலந்துருக்கிறாங்க, அதே மாதிரி யமாமா போரில் கலந்துருக்கிறாங்க, காதிசியாவில் கலந்துருக்கிறாங்க, பல முக்கியமான போரில் வந்து எருமூக்கில் மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறாங்க, காதிசியாவில் மிக முக்கியமான ஒரு படை வீரராக இருந்திருக்கிறாங்க, சரிங்களா. பத்ர் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம் நின்றுருக்காங்க. யார், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய களத்தில் கூட அந்த கொடியை பிடித்திருப்பதாக ஒரு செய்தியெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முஹாஜிருடைய கையில் கொடியை கொடுக்குறாங்க மக்கா வெற்றியில். அப்படி கொடுக்கப்பட்ட மூணு முஹாஜிர்கள் நஃபரில் இவர் ஒரு கை, இவர் ஒருத்தர், மூணு முஹாஜிருடைய கையில் கொடி கொடுக்குறாங்க ஃபத்ஹ் மக்கால, அந்த மூணு முஹாஜிரில் ஒருவர் யார், கொடி கொடுக்கப்பட்டவர் இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லா என்கிற ஒரு செய்தியும் இருந்தது. அது இன்னொரு முக்கியமான விஷயம், லிவாவு நபி, ரசூலுல்லாவுடைய கொடியே அவர் கையில் கொடுக்கப்பட்டிருந்தான், யார் கையில், இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாவுடைய கையில் கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரிங்களா, உமர் அல்லாவுடைய ஆட்சிக்கு பின்னாடி உஸ்மான் அல்லாவுடைய ஆட்சியிலும் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லா அவர்கள் கொல்லப்பட்ட பின்பு ஹரஜ் இலல் பசரா முதாலிபன் பில் கிசாசி மின் கத்லி உஸ்மான், உஸ்மானை கொன்னது யாருன்னு சொல்லி அதை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி மதீனாலேருந்து பசராவை நோக்கி கிளம்புனாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இவர்கள் ஒரு முக்கியமான சிறப்பை செய்கிறாங்க. இவருடைய சிறப்புகளை பார்க்குறாங்கன்னா, அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூல் சல்லாஸ் அவர்கள் மக்காலேருந்து எங்கே வர்றாங்க, சாரி, அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ண வர்றாங்க, ஆமாம், ஹிஜ்ரத் நோக்கி வர்றாங்க. அப்படி ஹிஜ்ரத் நோக்கி வரும்பொழுது இவங்க அப்போ இல்லை மக்கால, இவங்க எங்கே போயிட்டாங்க, வியாபார விஷயமா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு போயிட்டாங்க. ஷாம் தானே அன்னைக்கு முக்கிய முக்கியமான இடம், அவங்க யார் வந்தாலும் அந்த ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க, ஷாம்னா இன்றைய சிரியா, அதை அப்படியே டச் பண்ணி மதீனாவை டச் பண்ணி தான் நிறைய எங்கே போவாங்க, மக்காவுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வரும்போது யாரெல்லாம் வந்தாங்க, யார் கூட வந்தாங்க ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத்துக்கு, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுட, அதுக்கு முன்னாடியே பல தோழர்கள் வந்துட்டாங்க, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி அலி இப்னு அபி தாலிப் போன்ற தோழர்கள்லாம் வர்றாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஜுபைர் அல்லாஹ் தன்னுடைய மனைவியெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வரும்போது இவர் ஷாம்லேருந்து எங்கே வர்றாரு, மக்காவை நோக்கி போகிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துறாங்க, யார், ஜுபைர் ரலியல்லாஹ், எங்கே வச்சு, மதீனாவுடைய நெருக்கத்தில். இன்னும் சில இட வரலாற்றில் குறிப்பு வருகிறது, குபா, குபா தெரியும் உங்களுக்கு, அந்த குபாங்கிற பகுதியில் வச்சு சந்தித்த மாதிரி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க யார் ரசூலுல்லாஹ்,
நான் மதீனா ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு இருக்கேன், மக்காவில் இருந்து பயணமாயிட்டு இருக்கேன் நான் அபூபக்கரும். இப்படியா, நான் வியாபார விஷயமா சிரியாவுக்கு போயிட்டு இப்போ தான் மக்காவுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததுக்காக ரெண்டு வெண்மை நிறமான சியாபானி அபியால், சரிங்களா, வெண்மை நிறமான ரெண்டு ஆடைகளை, வெண்ணிற ஆடைகளை ரசூல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. மாஷாலா, அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அன்பளிப்புங்கிற ஒரு பண்பு, ஒரு மிகச்சிறந்த பண்பு சகோதரர்களை. அந்த அன்பளிப்பை அந்த நேரத்தில் கொடுக்குறாங்க. தான் வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு அப்புறம் திருப்பி பேய்க்கலாங்கிற எண்ணத்தில் வர்றாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுனால தன் கையில் இருந்த முக்கியமான புத்தம் புதிய ரெண்டு வெண்மை நிறமான ஆடைகளை என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. என்றைக்குமே ஒருவர் சந்திக்கும் போது அன்பளிப்புகள் கொடுப்பது பரிமாறுவது இந்த இஸ்லாத்துடைய ஒரு சுன்னா, தப்பில்லை. அன்பளிப்புகளை கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பளிப்புகளை வழங்குறது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. தேவையில்லாத சில அனாச்சாரமான காரியங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கலை. ஒருவரை ஒரு சகோதரர் சந்திக்கிற போது அவருக்கு தேவையான சில ஹிபத்துகளை, அன்பளிப்புகளை கொடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த அன்பளிப்பை கொடுக்குற ஒரு பக்குவமாக யாருக்கு இருந்திருக்குது, அந்த சஹாபாக்கள் பழக்கம் இருந்திருக்கு. ஒருத்தரை கூப்பிட்டா விருந்து கூப்பிடுவாங்க, சிலவங்களை கூப்பிட்டா நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க கூப்பிடுவாங்க. வரும்போதெல்லாம் சஹாபாக்கள் வந்து அவங்களுக்கு அன்பளிப்பை கொடுக்குற வழக்கம் உண்டு. வீடுகளில் வரும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போதே சிலர்களுக்கு உட்கார வச்சு புத்தம் புது ஆடைகள் ஏதாவது இருந்தால், எங்கேயாவது யமன் நாட்டுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிவப்பு நிற நல்ல அழகான விரிப்புகளை, சிறந்த ஒரு துண்டுகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க மேலே போடக்கூடிய அந்த சால்வையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அன்பளிப்பு என்பது இன்னைக்கு அவசியமானதும் கூட, அன்பை பரிமாறக்கூடிய ஒரு சிறந்த விஷயம். ஓ அல்லஃப பைனா குலூபிகும், சரிங்களா, அல்லாஹ் அவர் மத்தியில் நேசத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை ஒரு நிகழ்வு அதனால் ஏற்படுகிறது. எல்லாமே சஹாபாக்கள் இந்த பழக்கத்தை வச்சுருந்தாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அன்பளிப்பை கொடுக்குறாங்க, சரிங்களா. இதுக்கடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான போர்களை கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னமா இல்லையா, இவர்கள் வந்து ஒரு வீரமிக்க ஒரு தோழரும் கூட, வீரமிக்க ஒரு தோழரும் கூட. எந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு தோழர் என்று சொன்னால், ரஜுலன் சுஜான், ரொம்ப பலசாலியான ஒரு ஆள். எப்படி ஒரு பலசாலி ஆளுனா, இவர் குதிரை வீரரும் கூட, குதிரை வீரரும் கூட. குதிரை வீரர் என்று சொன்னால் சாதாரணமான குதிரை வீரர் அல்ல. ஒரு விஷயத்துக்கு இடத்த காலி பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்த முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா ஒட்டகம்லாம் தேவைப்படாது. அன்றைக்கி கழுதை, கோவேரி கழுதை, ஒட்டகத்திலலாம் போயிட முடியாது, நடந்து போயிட முடியாது. விரைவாக போகக்கூடிய குதிரை வீரர்கள் வேணும். அவர்கள் நினச்ச நேரத்தில் மின்னல் வேகத்தில் போயிட்டு வர முடியும். அப்படி நபிகள் பழக்கப்படுத்தி வச்சிருந்த சில தோழர்கள் இருக்கிறாங்க. யார், அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, குதிரை வீரர். மிக்தாத் பின் அஸ்வத் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. மூணாவது யார், இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு, விரைவாக போவாங்க. இதுக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. ஒரு இராணுவ ரகசியம், மக்கா மதீனாலேருந்து எங்கே போகுது, மக்காவுக்கு போகுது. முஷ்ரிக்குகள்கிட்ட போய் ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தை கொண்டு போகிறாள். அதில் இராணுவ ரகசியம்னா என்ன, அரசாங்க சம்மந்தமான ரகசியம் அந்த பெண்மணிகிட்ட இருக்குது. அது மதீனாவில் இருந்து ஒரு தோழர் எங்கே கொடுத்து அனுப்புகிறாரு, மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கு. அது நம்ம வரலாறு படிச்சிருப்போம். அது யார், அதாவது ஹாத்திபு பினு அபி பல்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தோழர். அவர் தான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய குடும்பமெல்லாம் மக்காவில் இருக்குது. எப்படி ரசூல் சொல்லாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு படையை கிளப்பிட்டு மக்காவுக்கு வரப்போகிறாங்க, நீங்கள் பத்திரமா இருங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை ஒரு பெண்மணி கையில் கொடுத்து அனுப்புவார். யார், மதினாவில் இருக்கக்கூடிய ஹாத்திம் பல்தா ரலியல்லா அவர்கள், தன்னுடைய குடும்பம் மக்கால் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு பெண்மணிகிட்ட. இது ரசூல் ஸல்லல்லாஹு செய்தி வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, யார் ரொம்ப விரைவாக அந்த பெண்மணிகிட்ட இருந்து அந்த கடிதத்தை வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மூணு பேரை தான் ரசூல் அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மூணு பேரை, அலி இபின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இபின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் யார், இந்த ஜுபைர் இபின் அவ்வாம் ரலியல்லாஹு. மூணு பேர் மின்னல் வேகத்தில் போகிறாங்க. அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க, எடு அப்படிங்கிறாங்க. எங்கிட்ட இல்லைங்கிறாங்க. நீ தரலைன்னு சொன்னால் நாங்கள் ஆடைகளை களைஞ்சு நாங்கள் சோதிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. கடைசியில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை தன்னுடைய இங்கே கொண்டை இருக்கு இல்லையா, தலைமுடியுடைய கொண்டையில் மறைச்சி வச்சுருப்பாப்புல, அதை எடுத்து கொடுத்தவுடனே அவங்க ரெண்டு மூணு பேரும் வாங்கிட்டு வருவாங்க. எனவே மிக வேகமாக போகக்கூடிய குதிரை வீரர்கள் இவங்கெல்லாம். குதிரை வீரர்னா சாதாரணமாக இல்லை, குதிரை ஏற்கிறது பெரிய விஷயமா நினச்சிடக்கூடாது. குதிரையில் உட்கார்றதுக்கு தனிப்பட்ட ட்ரைனிங் வேணும், சரிங்களா. அதில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் வேகமாக போகணும், எதிரிகளை தாக்கணும். உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாழை கொண்டு எதிரிகளை தாக்கவும் செய்யணும், குதிரையை வேகமாக ஓட்டவும் செய்யணும். அதுவும் பாலைவனம், சும்மா கற்கள் கிடக்கும், எப்படி உட்காரணும், அந்த உட்காரக்கூடிய மெத்தடில் தூக்கி தூக்கி போடும். ஸ்பைனல் கார்டு இங்கிட்ட அங்கிட்டலாம் என்ன செஞ்சிடும், பின்னாடி இருக்கக்கூடிய எலும்பு நரம்புகள்லாம் ஸ்பைனல் கார்டு L3 L4லாம் L3 1க்கு வந்துடும், L1 L5க்கு போயிடும். அப்படி இருக்கும் நம்ம அவங்க அந்த சிரமத்தில் எப்படி இருக்கும். இன்றைக்கி நம்ம வண்டியில் பஸ்ஸில் போனாலே முடியலை ஜி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்லீப்பர் பெருத்தாக பார்த்து போடுறோம் பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில், உட்காந்து ட்ராவல் பண்ண முடியல நம்மளால். இப்போ அன்னைக்கு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்மளால் இப்போவுமே பஸ்ஸில், அதுவும் ஏசி வச்சு படுத்து வச்சுட்டு அழகாக ராகத்தா புஷ்பேக்கை வச்சு போகிற வண்டியிலே நம்மளால் இருக்க முடியலை. ஆனால் பாலைவனத்துடைய ரோடு எப்படி இருக்கும்,
இப்போ ரோடு மாரியா மோசமான ரோடு அதுல குதிரையில அங்கிட்டுகிட்டு அது போகும்போது அது எப்படி உட்காரணும் கீழ விழுந்துறோம் நம்மள தள்ளி போடுறோம் அவ்வளவு அழகா போகக்கூடிய குதிரை வீரர்ல ஒருத்தர் யாரு இந்த வீரமிக்க ஒரு தோழராக இருந்திருக்காங்க இன்னொரு முக்கியம் இவருடைய வீரத்துக்கு இன்னொரு பேரு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அவர்கள் கந்தகுடை போர் கந்தகுடை போர் என்னது மிக முக்கியமான போர் அகல் யுத்தம் அதுல பனு குறையலான்னு சொல்லக்கூடிய கூட்டத்தினர் வந்து உளவு பார்க்க போனோம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க எப்படி இது ஒரு சம்பவமாவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி 3720ல பதிவு செய்யறாங்க அதாவது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லா யாரு சுபைர் ரலியல்லாவுடைய மகன் அப்துல்லா பின் சுபைர் அல்லாவும் இன்னும் சில தோழர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க அந்த அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பா அந்த ஹந்தக்குடைய யுத்தத்தில் வைக்கிறாங்க இவங்களை பாதுகாப்பாக நிற்கிறாங்க இவருடைய மகனே வச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் வந்து பார்க்குறாங்க தன்னுடைய வாப்பா ஜுபைர் பின் அவ்வாம் அங்கிட்டு போகிறாங்க உடனே மகன் கூப்பிட்டு கேட்குறாங்க பாப்பாவை என்ன தந்தையே ஒரு மூணு தடவை நான் உங்களை பார்த்துட்டு நீங்கள் அங்கிட்டு போயிட்டு வர்றீங்க என்ன விஷயம் இந்த ஹந்தக்கு நாளில் இப்படி போகிறீங்களே வேற ஒன்றும் இல்லை மகனே நீ பாத்தியா என்னை பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்களை நான் மூணு தடவை பார்த்துட்டேன் இங்கிட்டு போயிட்டு வர்றீங்க வேற ஒன்றும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க என்கிட்ட கேட்டாங்க சபையில் பனு குறைலாவிடம் இருந்து அங்கிட்டு போய் அவர்களுடைய நிலைமை என்னன்னு உளவறிந்து வரக்கூடியவர் யார் உங்களில் அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள்ல உட்கார்ந்துருக்கும் போது சபையில் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க மகன் கேட்டதுக்கு உங்களில் யார் பனு குறைலாவுடைய செய்தியை உளவறிஞ்சிட்டு வர்றது யார் அப்படின்னு கேட்கும்போது நான் எந்திரிச்சேன் ஆனால் யார் ரசூலுல்லா ரசூலுல்லா அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இரண்டாவது தடவையும் கேட்குறாங்க அப்போ ஆனால் யார் ரசூலுல்லா நாங்கிறாங்க மூணாவது தடவையும் கேட்குறாங்க உங்களை யார் உளவறிஞ்சிட்டு வர்றா மூணாவது நான் தான் எந்திரிச்சேன் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட சொன்னாங்க எனவே நான் மூணு தடவை என்ன செஞ்சிட்டேன் அங்கே போய் அவங்க நிலைமை என்னன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை நான் உளவறியலாம் அரசு துறை மூலமாக அரசாங்கத்தின் மூலம் ஒரு ஹலீஃபாவின் கீழே ஒரு அரசுக்கு கீழே ஒரு மன்னர் சொன்னால் ஒரு தலைவர் சொன்னால் அங்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய நிலைமை என்னன்னு கேட்டுட்டு வரலாம் அந்த உளவறியக்கூடிய பட்டியலில் யார் வந்திருக்கிறா தைரியமாக சாதாரணமாக இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கை அசைச்சிட்டு கமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கிற மேட்டர் இல்லை போய் அவங்க ஏரியாவுக்கே போகணும் அது எப்படிப்பட்ட சூழல் மண் காற்று அடிக்குது ஹந்தக்குடைய யுத்தம் வந்து கடுமையான குளிர் நேரமும் கூட எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வரணும் அது சும்மா போயிட்டு வர முடியாது எங்கே எங்கே எவன் நிற்பான்னு தெரியாது அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தைரியமாக போய் அந்த இடத்துல போய் உள்ள செய்திகளை அறிஞ்சிட்டு ரசூலுல்லாஹி வந்து சொல்கிறாங்க யார் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் வீரமிக்கவர் அவ்வளோ சிறந்த ஒரு வீரமிக்கவர் மூன்று தடவைக்கு மேலே போய் போய் அந்த விவரத்தை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க நான் சொன்னேன் அதுக்கு தான் என்னை நீங்கள் மூணு தடவை பார்த்தீங்க அப்படின்னு மகன்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் திருப்பி மகனை பார்த்து சொல்கிறாங்க என் அருமை மகனே இப்படி நான் செய்தியை ரசூலுல்லாஹி கொடுத்து திரும்பி வரும்போது நபிகள் நான் என்னை பார்த்து என் தாயும் என் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று என்னை நோக்கி ரசூல் சல்லா சொன்னாங்க என் அருமை மகனே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது என்று இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி 3720ல் பதிவு செய்கிறாங்க ஆக இப்பேற்பட்ட மிக முக்கியமான விடயத்திற்கு ரஜுலன் ஷுஜான் ரஜுலன் கவியா சாதாரண ஆள் இல்லை ஒரு வலிமை மிகுந்த ஒரு வீரமிக்க ஒரு தோழராக யார் இருந்திருக்கிறார் இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க தன்னன் தனியாக போய் அங்கிட்டு இருக்கக்கூடிய மெசேஜை எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சாங்க இங்கே கொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த ரௌலத்து ஹாக் அந்த ரௌலத்து ஹாக் என்ற இடத்துல போய் அந்த பெண்மணியை சந்தித்து அந்த பெண்மணியுடைய தலையிலிருந்து அந்த முடியிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படி போனாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக விரைவாக செல்லக்கூடிய ஒரு சிறந்த தோழராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவங்க உட்காந்துருக்காங்க ஒரு சபையில் சஹாபாக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க மதீனாவில் சில தோழர்கள் கேட்குறாங்க யாரை பார்த்து ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு பார்த்து ஜுபைரே நீங்கள் இந்த பைசாந்திய எதிரிகளுக்கு எதிராக அதாவது பைசாந்தியர்கள்னா ரோம பைசாந்தி இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிட மாட்டீர்களா கேட்குறாங்க அவங்கள்ட்ட சின்ன இளம் சஹாபாக்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த அவர் பல போரை கண்டுட்டார் எல்லா போர்லையும் நின்று சாதிச்சுட்டு வந்தார் உகது பதிரு ஹந்தக்கு தபுக்கு ஹொனேன் எல்லா போர்லையும் போயிட்டு வந்துட்டாப்புல பல வெட்டுக்கள் வாங்கியிருக்கிறார் அறிவிப்பில் வருகிறது சுமார் 35 அல்லது 36 குத்த உடம்புல இருந்திருக்கு யார் உடம்புல எதிரிகளால் போர்க்களத்தில் குத்தப்பட்டு உடம்புல 35-36 மேற்பட்ட குத்து எதிரிகளுடைய வாள்களால் ஈட்டிகளால் குத்தப்பட்ட வடுக்களை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வரலாற்றில் வருகிறது அவ்வளோ ஒரு வீரமான ஒரு தோழர் புரியுதுங்களா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறந்த தோழராக பார்த்துருக்காங்க வீரமிக்கவங்களை அந்த தோழரிடா ஜுபைர் ரலியல்லாஹு இன்ன பிற தோழர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த ரோம பைசாந்தியத்துக்கு எதிராக நீங்கள் போராட மாட்டீர்களா நீங்கள் போரிட்டால் நாங்களும் உங்களோட வர தயாராக இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சாங்க இவங்க கேட்குறாங்க அது ஹலீஃபா யார் இருக்கிறாங்க ஹலீஃபா அப்போ இருக்கிறாங்க அப்போ இந்த சூழலில் என்ன ஆகுது இந்த கேள்வியை கேட்டு பின்னாடி என்ன செய்யுது போரும் நடைபெறுது அந்த போருக்கு இவங்களும் போகிறாங்க யார் ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போருடைய வரலாற்று செய்தியை சொல்கிறாங்க அது எந்த போர் எர்முக்
அந்த எர்முக்கு போர்ல உள்ள போறாங்க எர்முக்கு போர்ல உள்ள போறாங்க யாருடைய খিলাফতல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய খিলাফতல சரிங்களா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு খলিফাவாக இருக்கிற பொழுதே சில தோழர்கள் யாரை பார்த்து கேட்டிருக்காங்க ரோம பைசாந்தியத்துக்குதரா நீங்க போட மாட்டீங்களா அப்படி என்ன அர்த்தம் அவருடைய வீரத்தை யார் புரிஞ்சிருக்கா அந்த மக்கள் புரிஞ்சிருக்காங்க நீங்க போரிட்டா நாங்க உங்க கூட வருவோம்ல ஏ அமீர் இருக்கிறார் அவட்ட கேளுப்பா என்கிட்டயும் வர்றீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லலை பொறுமையாக இருந்துக்கிட்டாங்க அந்த டைமிங் எந்த நாள் வருமோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்துச்சு எருமூக்கில் அப்போ வீரமிக்கவர் தானே அர்த்தம் போகிறாங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் எதிரிகளுடைய நேர் உள்ளே போகிறாங்க அதாவது அல் யமீன் அல் ஷிமால்லாம் கிடையாது வலது போகிறோம் இடது போகிறோம் இருக்கக்கூடியவங்களும் இந்த பக்கத்தில் கொஞ்சம் பேர் வெட்டிட்டு போகிறது இந்த பக்கத்தில் ஒருத்தவங்களை தட்டிட்டுலாம் போகிறதில்ல எங்கே எல்லை இருக்குதோ எங்கே எதிரிகள் உட்கார்ந்துருக்காங்களோ அதுக்கு நேராக உள்ளே போயிட்டு வருவாங்க யார் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹ் காலித் பின் வலித் ரலியல்லாஹு மாதிரி அப்படி தானே காலித்தும் போவாங்க நேராக உள்ளே போய் நுழைஞ்சி பல எதிரிகளை வெட்டி வீழ்த்துட்டு திரும்பிடுறாங்க அப்படி திரும்பிட்டு வரும்போது சில எதிரிகள் அவங்களுடைய ரெண்டு தோல் புஜத்தில் என்ன செய்கிறாங்க வெட்டுறாங்க ரெண்டு தோல் புஜத்தில் வெட்டுறாங்க வெட்டப்பட்ட அந்த காயம் வந்து கொஞ்சம் ஒரு குழி மாதிரி ஆகுது சரிங்களா உருவா யார் உருவா இவங்களுடைய மகன் யாருடைய மகன் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹுடைய மகன் உருவா சொல்கிறாங்க இந்த காயம் ஏற்கனவே பதிரில் ஒரு காயம் என்னுடைய வாப்பாக்கு ஏற்பட்டுச்சு அந்த பதிரில் ஏற்பட்ட காயத்தில் ஒரு தொலை மாதிரி வந்துச்சு இந்த எருமூக்கில் ஏற்பட்ட காயத்தை சேர்த்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி என்ன செஞ்சிச்சு ஒரு ஒரு தொலை மாதிரி ஒரு வடிவம் வந்துருச்சு என் விரலை கொண்டு உள்ள நான் என்ன செய்வேன் விடுவேன் எதுக்குள்ளே விளையாண்டுருக்காங்க பாருங்கள் தோழர்கள் அந்த காயத்தில் விளையாண்டுருக்காங்க அந்த தொலை மாதிரி இருக்கக்கூடிய ஓட்டையில் என் விரலை என்ன செய்வேன் வச்சுக்கிட்டு நான் நினச்சேன் விளையாடுவேன் உள்ளே விட்டு விட்டு வெளியே எடுப்பேன் அவ்வளோ பெரிய கொஞ்சம் ஓட்டை இருந்துச்சான் யார் சொல்கிறா அவங்களுடைய மகன் உருவா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க சிறு வயதில் அந்த தொலைகளுக்குள் நான் என்ன செய்வேன் விரலை விட்டு விட்டு விளையாடுவேன் இது புகாரியில் எடுத்து பாருங்கள் 3975 ஹதீஸில் வருகிறது முஸ்லீம்லேயும் வருகிறது இமாம் அஹமது ஹம்பல் அவர்களும் இந்த ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க அப்போ வீரத்துக்கு வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை பல வெட்டுக்கள் வாங்கியவர் அவருடைய அந்த முதுகலையே தொலை போடப்பட்டு உள்ளே போகிற அளவுக்கு குழி போடப்பட்ட ஒரு சிறந்த தோழராக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நபி தோழர் யார் ஜுபைர் இப்னு அவ்வாம் அல் அஷ்ரத் முபஷரா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன் இந்த நபி தோழர் அவர்கள் அவ்வளோ ஒரு சிறந்த தோழராக இருந்திருக்கிறாங்க இவருடைய வரலாற்றில் இன்னொரு முக்கியமான நிறைய விஷயங்களை பார்க்குறதோட ஒரு சில முக்கியமான நிகழ்வு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதில் என்ன நம்ம அதிகமாக யாருமே இதை கடக்க முடியாது அவங்கள சொல்லாமல் அதிகமாக நிறைய விஷயங்கள் போனாலும் அவங்களுடைய மனைவி யார் அவங்களுடைய மனைவி யார் அஸ்மா பின் அபுபக்கர் அபுபக்கர் அல்லாஹ்வுடைய மகள் சுபஹானல்லாஹ் ரொம்ப செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவங்க தான் மக்காவில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் புகாரில் ஹதீஸ் வருகிறது 5224 ஹதீஸாக புகாரில் பதிவு செய்யப்படுகிறது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க என்னை ஜுபைர் மக்காவில் இருக்கும்போது திருமணம் முடித்தாங்க என்னை நிக்காக மனம் முடிந்தார்கள் அவர் நிக்காக முடிக்கிற போது என்னை நிக்காக முடிக்கிற போது தண்ணீர் அறைக்கக்கூடிய ஒரு ஒட்டகமும் ஒரு குதிரையும் இதுதான் அவருடைய சொத்து கண்டிப்பாக அவருக்கு எந்த விதமான அடிமைகளோ ஏன்னா நிக்கா முடிக்கும் போதே அன்றைய காலத்தில் சில அடிமைகளும் சில உடைமைகள் எல்லாமே வரும் அந்த கணவனோட எதுவுமே இல்லை தண்ணீர் அறிக்கக்கூடிய ஒரு ஒட்டகமும் ஒரு குதிரையும் தான் இருந்துச்சு வேறு எந்த சொத்தும் அவட்ட இல்லை வேறு எந்த அடிமையும் இல்லை எந்த உடமையுமே இல்லை அப்படியே நிக்கா முடிச்சு நான் வந்துட்டேன் மதீனாவுக்கு நான் தான் என்ன செய்வேன் அந்த குதிரைகளுக்கு தீனி போடுவேன் பாருங்கள் மனைவியுடைய பண்பை பாருங்கள் நான் தான் அந்த குதிரைகளுக்கு தீனி போடுவேன் அந்த தண்ணீரை நான் தான் என்ன செய்வேன் அந்த குதிரைகளுக்கு ஒட்டகத்துக்கு தண்ணீரை இறைச்சி கொண்டு நான் என்ன செய்வேன் ஊற்றுவேன் சரிங்களா அதனுடைய தோல் சுமை இருக்கு இல்லையா அதனுடைய தோல் பையனுடைய சுமைகளை தண்ணி கொண்டு வரக்கூடிய தோல் சுமைகளை அதை நான் தான் என்ன செய்வேன் சுமைப்பேன் அதை நான் தான் சுமந்து கொண்டு வருவேன் நான் தான் மாவையும் குழைப்பேன் தண்ணியை சுமக்கிறதும் உணவு அள்ளி போடுறதும் தீனியை போடுறதும் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க தண்ணியை கலக்கணும் தண்ணியை ஒரு இடத்துலேருந்து எடுக்கணும் கிணத்துலேருந்து அதை சுமந்து கொண்டு வரணும் அதை கலந்து ஊற்றணும் சரிங்களா அதுக்கு தீனியை வைக்கணும் கொள்ளை எடுத்து போடணும் எவ்வளோ வேலைகள்னா சாதாரண வேலைகள் அல்ல சரிங்களா அதை ஒரு பெண்மணியாக இருந்து செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா வரலாற்றில் என்ன படுதுன்னா அதிகமான நேரம் இவர் எங்கே இருப்பாங்க கணவர் போர்க்களத்தில் இருப்பாங்க அதிகமாக களத்தை நோக்கியே போவாங்க இவங்க தான் மற்ற வேலைகள்லாம் இருந்து பார்ப்பாங்க யாருடைய மகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மகள் அருமை மகள் மூத்த மகள் அஸ்மா மிகச்சிறந்த வீர பெண்மணி தன் மகன் பின்னாடி வரலாறு போய் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்துல்லா பின் சுபைர் எப்படி உருவாக்குனாங்கிற தனி வரலாறு அது தனிப்பட்ட ஒரு குடும்ப வரலாறு மாதிரி போயிடும் மாஷா அல்லாஹ் அவ்வளோ வீரமிக்க பெண்மணி எதையும் யோசிக்காதவங்க நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஹிஜ்ரத்துக்கு வரும்போது சவுரு ஹிரால சாரி ஹாரே சவுரில் சவுரு குகையில் அந்த சாப்பாடை முடிக்கும் போது கயிறு இல்லாத போது அப்படி தானே தன்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கயிறு எடுத்து நினைச்சாங்க ரெண்டாக கிழிச்சு ஒன்று இடுப்பில் கட்டுறாங்க ஒன்று எது கட்டுறாங்க சாப்பாடு கட்டுறாங்க சரிங்களா அவ்வளோ சிறந்த ஒரு பெண்மணியாக வரலாற்றிலே பேர் பெற்ற இரு கச்சை உடையால் ஏன்னா இரு கச்சை உடைவள் என்ற பேரெல்லாம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அந்த அஸ்மா ரலியல்லாஹு சொல்கிறாங்க எதையும் யோசிக்கலை யார்கிட்டையும் சொல்லலை தன்னுடைய ஒட்டுமொத்த வேலைகளையும் வீட்டில் அவங்களே செஞ்சாங்க கஷ்டப்பட்டாங்க
கொள்ளு வைக்கிறது, தண்ணியை வைக்கிறது, அதுக்கு தேவையான நீரை சுமக்கிறது, மாவு அரைப்பாங்க. அந்த மாவை அரைச்சி நான் என்ன செய்வேன், என்னுடைய ரொட்டியை கூட எனக்கு சுட தெரியாது. அன்சாரி பெண்களை தான் செல்வங்க நினைச்சாங்க ரொட்டி எனக்கு சுட கற்று தந்தாங்க. அவங்க உண்மையான பெண்களும் கூட யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாங்க. கண்ணியமான பெண்கள், உண்மையான அன்சாரி பெண்கள் எனக்கு எப்படி ரொட்டி சுடணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. என்னுடைய தந்தை என் கணவருக்கு அரசுடைய வருவாய் மானியத்தில் ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க. நிலத்தை, அந்த நிலத்தில் தான் நாங்கள் என்ன போட்டோம், பேரிச்சம்பளம். அந்த பேரிச்சம்பளத்துடைய கொட்டைகளை என்ன செய்வேன், நான் தலையில் சுமந்துட்டு வருவேன். எங்கிட்டது இங்கே மதியனால இருந்து 2 மைல் தூரம், ஏறத்தாழ 2 மைல்னா 9-10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரத்தில் வெட்ட வழியில் கடும் வெயிலில் என் தலையில் அந்த பேரிச்சங்கொட்டையெல்லாம் என்ன செய்வேன், கொண்டு வந்து தலையில் சுமந்துட்டு வருவேன். ஏன்னா அதை இடித்து அரைச்சி தான் அதுக்கு உணவாக கொடுக்கணுங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வருவேன். அப்படி வரும்போது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்துட்டாங்க. வர்ற வழியில் கூடவே சில அன்சாரி தோழர்கள் இருந்தாங்க. என்னை பார்த்தவன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அந்த ஒட்டகத்தை இஹ் இஹ் அப்படின்னு அர்த்தம், உட்கார் உட்கார் ஏற்றுறதுக்காக வேண்டி. அந்த அந்த ஒட்டகத்தில் அஸ்மா நடந்து போகிறாங்களே, தெரிஞ்சிருச்சு அபூபக்கருடைய மகள். அந்த வாகனத்தில் ஏற்றுறதுக்காக வேண்டி, ஒட்டகத்தில் ஏற்றுறதுக்காக அந்த வாகனத்தை கீழே அமக்கிற உட்கார வைக்கிறதுக்குள்ள வேலையை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், என்னைய கூப்பிட்றது தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, நான் மறுத்துட்டேன். எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்தஹயைது அன் அஸீர மஅ ரிஜால், வேறு வேறு மனிதர்கள்லாம் இருந்தனால அவங்களோட பயணப்படுவதற்கு நான் வெக்கப்பட்டேன். அது மட்டுமல்ல, தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க உங்களுடைய ரோஷத்தையும் அரஃப்து கைரத்தக்க, உங்களுடைய உங்களுடைய ரோஷத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு தெரியும் உங்கள் ரோஷமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் ரோஷப்படக்கூடிய ஆள். வெக்கமும் இருக்குது ஒரு பக்கம், அதனால் நான் மறுத்துட்டேன், நான் ஏறலை, நான் நடந்தே வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரும் தோழரும் இருக்கவே நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை தன்னுடைய கணவன்கிட்ட சொன்ன உடனே அந்த கணவர் சொல்லுவார், நீ அந்த சுமையை சுமந்து வந்ததை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒட்டகத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், நீ ஏறி இருக்கலாம், அது சிறந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கிற செய்தியெல்லாம் இந்த புகாரியில் 5224 ஹதீஸாக வருகிறது. இவ்வளோ சிறந்த காலங்கள் சிரமத்துக்கு பின்னாடி கடைசியாக கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் தன் தந்தை அபூபக்கர் ஒரு அடிமையை கொடுக்குறாங்க. யாருக்கு, தன்னுடைய மகளுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க, அடிமையை கொஞ்சம் வேலை செய்யுங்க மகளுக்கு உதவியாக இருங்கன்ட்டு. அந்த அடிமை வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, என் வாழ்நாளில் அந்த அடிமை வந்ததுக்கப்புறம் நானே அடிமையாக இருந்து விடுதலையான மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறாங்க. நான் இத்தனை அடிமையாக மாதிரி வேலை பார்த்தாங்க, கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அதை அந்த கவலையை கஷ்டத்தை ரசூல்கிட்ட சொல்லலை, கொஞ்சம் கூட அந்த கஷ்டத்தை என்ன செய்யலை, வாப்பாட்டை போய் சொல்லலை, எனக்கு ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்கவும் இல்லை, தன் கணவன்கிட்டே முறையிடலை. கணவனுடைய பணிக்கு முழு ஒத்துழைப்பு, பாருங்க கணவனுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பு. நடந்தே போனாங்க ஒரு பெண்மணியாக 9-10 மைல் தூரத்துக்கு வெட்ட வெளியில் கடும் பாலைவன சூட்டில் போய் அங்கே போய் எல்லா பேரிச்சம்பள கொட்டையும் கூடையில் வச்சு அதை தலையில் கொண்டு வந்து நடந்து வந்து அதை அரைச்சி ஒட்டகங்களுக்கு உணவாக கொடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தியாகம். சுபஹானல்லாஹ், சலிக்காமல் அந்த வேலையை செஞ்சாங்க. வீரத்தின் விளை நிலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த சிறந்த பெண்மணி கடைசியாக ஒரு அடிமை வந்து அந்த அடிமை என்னுடைய வேலைகளை செஞ்சாங்க, நான் விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு நிகழ்வை நான் விளங்கினேன் அப்படிங்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு பெண்மணி அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த யார், இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹுடைய காலத்துக்கு பின்னாடி, ரசூலுல்லாஹுடைய காலத்துக்கு பின்னாடி, அபுபக்கர் உமர் உஸ்மான் எல்லாருடைய காலங்களில் உமர் ரழியல்லாஹு கொல்லப்பட்டதுக்கு பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே போகிறாங்க, அந்த நிகழ்வுக்கு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அதில் ஏற்பட்ட நிகழ்வு தான் என்ன போர், ஜமல் என்ற போர். ஜமல் என்ற அந்த போரில் யார், ஜமல் ஒட்டக யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜமல் யுத்தம். அந்த ஜமல் யுத்தத்தில் யார் யாருக்கும், ஆயிஷா ரலானுஹா ஒரு புறம், அங்கே யார், அலி ரலியல்லா, சஹாபாக்களுக்கு மத்தியிலே போர் நடந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு, ஏற்பட்ட ஒரு யோசிக்கவே முடியாத ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு போர் அந்த போர். இங்கேயும் சொர்க்கத்து கொண்டு சுப சொல்லப்பட்ட மக்கள், இந்த பக்கமும் சுப செய்தி கொள்ள சொல்லப்பட்ட மக்கள், போர் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஆயிருச்சுன்னு வைங்களேன். ஆனால் மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் அதில் இல்லை, ஆனால் அந்த நிகழ்வு தள்ளப்பட்டுருச்சு, ஒரு ஒரு நிர்பந்தமான சூழல் அந்த போர். அந்த சூழலில் இந்த பக்கத்தில் யார் இருக்கிறா, அலி ரலியல்லாக்கு எதிராக யார் இருக்கா, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அலி ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, யாரை பார்த்து, நம்ம ஜுபைர் ரலியல்லாஹு பார்த்து ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, நேர பக்கத்துலேருந்து சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கிறதா ஜுபைரே, நானும் நீயும் ஒரு கட்டத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து ஒன்றை பார்த்து சொன்னாங்களா இல்லையா, யா ஜுபைர், ஓ ஜுபைரே, ஒரு காலகட்டம் வரும், நீங்களும் நீயும் அலியும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக அநியாயக்காரர்களே மூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒரு நடைபெறும், அந்த நேரம் நீயும் அலியும் சந்திப்பீர்கள், அந்த நேரத்தில் நீ வந்து அநியாயக்காரர்களுடைய அந்த அவர்களால் மூட்டப்படக்கூடிய இந்த போரில் நீங்கள் ரெண்டு பேருமே சந்திப்பீங்க அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கிறதா, ஆமாம் ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு யார் சொல்லுவா, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்ல எனக்கு ஞாபகப்படுத்தின உடனே யார் சொல்கிறா, இந்த ஜுபைர் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, வல்லாஹி லா உகாத்திலுக், நான் போரிட மாட்டேன் அப்படின்னு ஃபனஸ கலண்டுறாங்க. அந்த களத்தில்
அழிகிறது எல்லாம் நீங்களும் நானும் ஒரு காலகட்டம் வரும் அநியாயக்காரர்கள் மூட்டக்கூடிய ஒரு போர்ல நம்ம ரெண்டு பேருமே சந்திப்பீர்கள் அந்த நேரத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்ன செய்தி ஞாபகம் இருக்கான்னு அலி கேட்ட உடனே அப்படியே படையை திருப்பிட்டு என்ன செஞ்சிடறாங்க போரிடாமலே வெளியே போயிடுறாங்க யாரு இதுதான் சஹாபாக்கள் எப்படி நான் விடமாட்டேன் போர்ல சந்தித்தே தீருவேன் அப்படிலாம் நிக்கல அந்த இடத்துலேயே கவலைப்பட்டு திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வச்சு அவங்க தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஏன்னா அந்த ஜமல் யுத்தத்தில் ஃபக்கத்தலஹு அம்ரு பின் ஜுர்முஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் தான் அவர் என்ன செய்யப்பட்டு விட்டார் அவரை கொள்ளுகிறார் எல்லாம் ஹாரிஜியாக்கள் ஹவாரிஜிங்களுடைய பிரச்சனை தான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே புத்தி சுவாதீனம் இல்லாத சிலர்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய விவரம் இல்லாத அறியாதவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அநியாயக்கார திட்டமிட்ட யூதர்களுடைய பின்னணி சனி சதியெல்லாம் இதில் இருக்கு இந்த சதியில் மூட்டப்பட்ட போர் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார் யாரு யார் இஸ்லாமியருடைய கையினாலேயே ஜுர்முஸ் மூலமாகவே என்ன செய்யப்படுகிறது கொல்லப்படுகிறது ஹிஜ்ரி 36ல மௌத்தா போகிறாங்க அப்போ அவருடைய வயசு 64 64ல அர்பம் சித்தூன சனா 64 வயசில் மரணிக்கிறாங்க ஹிஜ்ரி 36ல மிகப்பெரிய கவலையான நிகழ்வு தான் அந்த கொல்லப்பட்டு குத்தப்பட்ட நேரத்தில் தன் மகனை நோக்கி சில உபதேசங்களை பண்ணுறாங்க அந்த உபதேசம் ரொம்ப நீண்ட உபதேசம் ஷார்ட்டாக பார்ப்போம் ஓ ஜால யுசீனி பிதைனி தனக்கு நிறைய கடன் இருக்கிறது மகனே அப்துல்லா சுபேரை கூப்பிட்டு அந்த கடனெல்லாம் நீ அடைச்சிரு அப்படிங்கிறாங்க அந்த கடனை அடைக்கும் போது தன் மகனை பார்த்து சொல்கிறாங்க யா புனையா என் அருமை மகனே இன் அஜஸ்த அன்ஹு ஃபி ஷையின் ஃபஸ்தாயின் அலைஹி மௌலாயா அப்படி ஒருவேளை கடனை அடைக்கக்கூடிய நேரத்தில் இயலாமல் போனால் என்னுடைய எஜமான்ட்ட நீ உதவி தேடு அப்படிங்கிறாங்க அவர் நினைக்கிறாங்க அப்துல்லா அம்ர் ஜுபேர் ரலியல்லா பாப்பா கடைசி நேரத்தில் வசியத்து பண்ணுறாங்க எஜமான்ட்ட கேட்டுக்க உதவி தேடு எஜமான யாரு அப்படின்னு தெரியல கேட்கவே செய்கிறாங்க என் அருமை வாப்பாவே என் அருமை தந்தையே யா அபத்தி மண் மௌலாக்க உங்களுடைய எஜமானன் யாரு கால அல்லாஹ் அந்த எஜமானர் யாரு அல்லாஹ் தான் கடன் அடைக்க முடியாத சில சூழல் வந்தா நீ எஜமான்கிட்ட கேளுங்கிறது யார சொன்னாங்க அந்த ரப்பிட்ட கேளுன்னு சுபஹானல்லாஹ் முழுக்க அல்லாஹ்விடமே உதவி தேடினார்கள் அல்லாஹ்விடமே அப்துல்லா இப்னு ஸுபைர் அல்லாஹ் தன் வாப்பாவுடைய கடன் எத்தனை ஹதீஸில் வருகிறது அல்ஃபு அல்ஃபு நிறைய வருகிறது சுமார் 22.5 லட்சம் 23 லட்சம் அளவுக்கு கடன் இருந்துச்சான் சரியா அவ்வளோ பெரிய கடன் கடன்னா அவங்க வாங்கி வைக்கல எல்லா மக்களும் இவங்கள்ட்ட கொடுப்பாங்க அமானிதமா பொருளை கொடுத்து வச்சுக்க சொல்லுவாங்க அப்படிதான் அன்னைக்கு வரலாற்றில் நடக்குது அந்த பொருளெல்லாம் நினைச்சவங்க அமானிதமாக வாங்காம நான் கடனாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் அப்புறம் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு எல்லாம் சொத்துக்களாக இருந்துச்சு பஸ்ரால கூஃபால ஒரு ரெண்டு வீடு மதீனாவில் ஒரு இடம் அதே மாதிரி மதீனாவில் கொஞ்சம் தள்ளி ஒரு 2, 3, 4, 7 மைல் தள்ளி போனால் காபா அப்படிங்கிற இடத்துல ஒரு சொத்து ஒரு மதிப்பு நிலம் இருந்துச்சு பஸ்ரால கூஃபால மக்காலையும் ஒரு வீடு இருந்துச்சு இப்படிப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தந்தையுடைய கடனை யார் நிறைவேற்றினான் அப்துல்லா ஜுபேர் நிறைவேற்றினாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கும் அந்த கடனை நிறைவேற்றுகிற போது சில சிரமங்கள் ஏற்பட்டது அந்த நேரத்தில் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக அப்துல்லா ஜுபேர் அந்த ஜுபேர் அவ்வாமுடைய மகன் தன் வாப்பா சொன்ன வசியத்து இருக்கு இல்லையா அதில் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் மீது ஆணையாக மா வகாத்து ஃபி குர்பத்தின் மின் தைனிஹி இல்லா குல்து யா மௌலாய ஜுபைர் இக்லி அலை அன்ஹு ஃபயக்லி எப்படி துவா செய்கிறாங்க அல்லாஹ் மீது ஆணையாக கடனை அடைக்கக்கூடிய கஷ்டம் எனக்கு வரும்போதெல்லாம் நான் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததில்லை அல்லாஹ் மீது ஆணையாக எந்த வார்த்தையை யா மௌலாய ஜுபைர் ஜுபைருடைய எஜமானனே யாரு அல்லாஹ் தானே ஜுபைருடைய எஜமானனே இக்லி அன்ஹு தைனா அவருடைய கடனை நீ நிறைவேற்று எஜமானனே ஃபயக்லிஹி அதை அப்படியே அடைஞ்சிரும் யோசிக்கவே முடியாமல் அளவுக்கு மிக மேலும் பிரம்மாண்டமான மில்லியன் கணக்கில் இருந்த லட்சங்கள் 22, 23 லட்சங்கள் இருந்த அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாப்பாவுடைய கடனை யார் அடைச்சா அப்துல்லா பின் ஜுபைர் மகன் அடைச்சாங்க அதில் மிச்சம் இருக்கக்கூடிய சொத்தில் 1/3 என்ன செய்யுங்க எல்லா கடனையும் அடைச்சதுக்கப்புறம் 1/3 அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் பண்ண சொன்னாங்க அதில் 1/9 தன்னுடைய உன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி அப்துல்லா பின் ஜுபைர் அல்லாஹ் அவங்கள அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தர்மமாக கொடுத்துரு எழுதி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாஷா அல்லாஹ் ஒரு சிறந்த தோழராக வாழ்ந்தாங்க சக்ராத்துடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்தாங்க நிச்சயமாக ஜமலுடைய யுத்தத்தில் அவங்க சொல்கிறாங்க தன் மகன்கிட்ட என் அருமை மகனே இன்று நான் அநியாயமாக கொல்லப்படுவேன் என்று எனக்கே தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க புகாரியில் 3129 எடுத்து படித்து பாருங்கள் அதில் வருகிறது என் அருமை மகனே இந்த ஜமல் யுத்தத்தில் இந்த போரில் நான் அநியாயமாக கொல்லப்படுவேன் என்று எனக்கே தெரிகிறது அப்போ சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்கு விளங்குது தங்களுடைய காலங்கள் முழுக்க அல்லாஹ்வுக்காக பயணித்தவர்கள் மார்க்கத்திற்காக பயணித்தவர்கள் தூதரோடு நேசம் வைத்தவர்கள் எந்த நேரத்தில் என்ன தப்பான போர் இது சரியான போரா இது என்ன நடக்கும் இன்னைக்கு நமக்கு விதி எழுதப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அதான் தூய்மைத்தனம் கடைசியில் இந்த மகன்கிட்ட சொன்ன மாதிரியே அம்ர் பின் ஜுர்முஸ் மூலமாக கொல்லப்பட்டு அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க சுபஹானல்லாஹ் ஷஹீதாகிறார்கள் அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த கடன்கள் அடைக்கப்படுகிறது ஆக தர்மத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தோழர்
நபிக்கு உதவியாளர் என்ற பெயரை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூன்றாவது அடுத்தவுடைய அமானிதத்தை பேணி வச்சிருந்தாங்க. சொத்து இறந்து போனதுக்கப்புறம் யார்ட்டையும் கைசா பைசாலாம் வாங்கக்கூடியவங்க இல்லை. வீட்டுடைய செலவெல்லாம் எப்படி போச்சுதுங்கிறாங்க. அவங்களுக்கு போர்களில் கலந்துகிட்ட கனிமத்து பொருளை வச்சு தான் குடும்பத்துடைய பொருள் போச்சு. இவ்வளவு சொத்து அடுத்தவருடைய கடன், அடுத்தவருடைய அமானிதத்தை கடனாக வச்சுக்கிட்டாங்க. அதை அப்படியே மௌத்துக்கு பின்னாடி பையன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடனை நிறைவேற்றினாங்க வசியத்தின் அடிப்படையில். சுபஹானல்லாஹ், யார்கிட்டையும் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை. தன் மனைவி கஷ்டப்பட்ட போதும் கூட யார்கிட்டையுமே கையேந்தலை. முழுக்க அல்லாஹ்விடத்தில் சார்ந்தவராக இருந்தார். தூதருடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அடுத்து அவர் வீரமிக்கவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் போகும்போது கூட தன் பிள்ளைகளிட்ட வசியத்து பண்ணக்கூடியவராக இருந்தார். இறுதி வசியத்தை கூட அல்லாஹ்வை சார்ந்து இரு என்கிற ஒரு வசியத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் மிகுந்த அடிப்படையில் நான் போறேன் உளவு செய்தி எடுக்கன்னு சொல்லி முன்னாடி நின்றாங்க. ரசூலுக்கே ஹவாரின்ங்கிற பிரத்யேக உதவியாளராக இருந்திருக்கக்கூடிய ஒரு பட்டத்தை பெற்றவர், சொர்க்கத்தை கொண்டு சுபிச்சு சொல்லப்பட்டவர். அவருடைய வாழ்வை இன்னும் அதிகமாக நாங்கள் தனியாக படிப்போம், நீங்களும் படியுங்கள். அவருடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைய படிப்பின் இருக்கிறது. இவர் மூலம் உருவாக்கப்பட்ட அப்துல்லா பின் சுபைர், அவருடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, யாருடைய மனைவி, சுபைர் பின் அவ்வாமுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மகன் அப்துல்லா பின் சுபைர், தனித்தனி வரலாறை பார்த்தா மிக நீண்ட தியாக வரலாறுகள் மேலோங்கி போய் கொண்டிருக்கும். அல்லாஹு தாலா அவரை பொருந்தி கொள்ளட்டும். நம்மை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய சபையிலே சேர்த்தருவானாக. அல்லாஹு ரப்பல் அவனுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அந்த சிறந்த சத்திய தோழருடைய வரலாறை நாம் தனியாக இருந்து படித்து அசை போட்டு பார்க்குற போதெல்லாம் நம் ஈமானை நிச்சயமாக நாம் சோதனையிட முடியும், நிச்சயமாக நாம் சுய பரிசோதனை செய்ய முடியும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய சீரிய வழியையும் நேரிய பாதையையும் அந்த சஹாபா கண்மணியுடைய வழியில் எப்படி ரசூலை அவர்கள் வழங்கினார்களோ அந்த அடிப்படையினுடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்ட சபையில் சேர்த்தான், நம்மையும் அந்த பொருந்தி கொண்ட பட்டியலில் சேர்த்து தருவானாக. வாக்குலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறொரு நபித்தோருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்ப்போம். ஓ ரபா ஓ ரபா.